அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் குக்கிங் அண்ட் ஆர்ஆர் கிராஃப்ட். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னும் ரமதான் வாரத்துக்கு 4 நாட்கள் தான் இருக்குது. ரமதான் டைம் நாம் எப்படி ஈஸியாக ரால் பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கொள்ளலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் எந்த பாத்திரத்தில் பிரியாணி செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பேனில் தான் செய்ய போகிறேன். இப்போ நாம் இதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கொள்ளுவோம். நீங்கள் எந்த ஆயில் வேண்டாலும் சேர்த்துக்கொள்ளலாம். ஆயில் சேர்த்துட்டு ஆயில் வந்து நல்லாவே ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகினதும் நாம் இப்போது பட்டை, கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் கராம்பு, இது வந்து அன்னாசிப்பூ, அதை எல்லாத்தையும் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்கள். சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக நாம் இந்த ஆயிலோட ஃப்ரை பண்ணிக்கொள்ளுவோம். இந்த பிரியாணிக்கு கொஞ்சமாக ஆயில் கூடுதலாக தேவைப்படும். இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகி இந்த மசாலாவெல்லாம் ஃப்ரை பண்ணிட்டோம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளுவோம். நீங்கள் பிரியாணி இலை வேண்டாலும் சேர்த்துக்கொள்ளலாம். இது வந்து 2 பெரிய வெங்காயத்தை நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இப்போயே சேர்த்துக்கொள்ளுங்கள். சேர்த்து இது வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் நாம் இதை ஃப்ரை பண்ணிக்கொள்ளுவோம். இது வந்து எனக்கிட்ட வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, ரால் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு போடுங்கண்டு. நான் இது வந்து ஈஸியாக செய்கிற முறை தான் போட்டிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது நல்லாவே கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துட்டுது. இப்போ நாம் இதில் தக்காளியையும் வெட்டி வச்சுக்கிற பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கொள்ளுவோம். நான் 2 பெரிய தக்காளி, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். ஒரு 4-5 பச்சை மிளகாய், என்கிட்ட சின்ன சின்ன பச்சை மிளகாய் இருந்துச்சு, நான் அது ஒரு 4 போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கொள்ளுவோம். இந்த தக்காளி வந்து கொஞ்சமாக வதங்கட்டும். தக்காளி வதங்கின பிறகு மிச்சத்தை நாம் என்னென்ன போடணும்னு பார்க்கலாம். இப்போ இதில் நாம் இறால் சேர்த்துக்கொள்ளுவோம். நான் வந்து ஒரு 15 பெரிய இறால் எடுத்து வச்சுக்கிறேன். நான் இது ஒரு 2 இல்லாட்டி 3 பேருக்கு தக்கனை தான் நான் இந்த பிரியாணி செய்கிறேன். இந்த இறாலை உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவிக்கொள்ளுங்கள். கழுவிட்டு இதோட இப்போ சேர்த்து நல்லா இதை கொஞ்சமாக இந்த வெங்காயம் தக்காளியோட இந்த இறாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். அதில் கொஞ்சமாக ஆயில் ஈக்குது, ஆயிலோட அந்த இறால் கொஞ்சமாக ஃப்ரை ஆகட்டும். இப்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கொள்ளுங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுவோம். அடுப்பை கணக்காக வச்சுக்கொள்ளுங்கள். ஓவராகவும் தேவையில்லை, நார்மலாகவும் தேவையில்லை, கணக்காக வச்சுக்கொள்ளுங்கள். இப்போ நாம் இதை கொஞ்சமாக மூடி வச்சுக்கொள்ளுவோம். ஒரு 5 மினிட்ஸ் இந்த இறால் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போது 5 மினிட்ஸ் கழித்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் இன்னொரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கொள்ளுவோம். இதை நான் உங்களுக்கு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குதுண்டு. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நாம் திறந்து பார்ப்போம். பாருங்கள், இந்த இறால் வந்து ரொம்ப ரெடி ஆகிட்டுது. இதை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். நான் வந்து கோகோனட் ஆயில் தான் சேர்த்திக்கிறேன், அதனால தான் இது கொஞ்சமாக நுரைச்சிக்குது, உங்களுக்கு விளங்குது தானே. இப்போ இதில் நாம் ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு, 2 கரண்டி அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். நான் வந்து அந்த ஐஸ்கிரீம் கரண்டியால் தான் சேர்க்குறேன். கொஞ்சமாக மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கொள்ளுங்கள். காரத்துக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். மிளகாய்த்தூள்லேயும் காரம் ஈக்குது, மிளகுத்தூள்லேயும் நம்ம காரத்துக்கு சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்து இதை அடுப்பை கொஞ்சமாக கம்மி பண்ணி வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். இல்லாட்டி வந்து நாம் போட்டிக்கிற அந்த மசாலாவெல்லாம் கருகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு கணக்கான கரண்டி அளவுக்கு, ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நாம் தயிர் சேர்த்துக்கொள்ளுவோம். நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கொள்ளுங்கள்.
சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். இதை நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் தேவையில்லை, ஒரு 5 மினிட்ஸ் அப்படி இதை மூடி நல்லா எண்ணெய் தெளிகிற வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா குக் பண்ணிக்கொள்ளுவோம். இப்போ இதில் இதை நான் மூடுறதுக்கு முன்னக்கு கொஞ்சமாக மல்லி இலை அதை கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு இதை மூடி வச்சுக்கொள்ளுவோம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு பிறகு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் இது எவ்வளோக்கு மேலால் எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு போய் தீக்குது, இறால் நல்லா குக் ஆகிட்டுது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். இதில் நாம் இப்போ அரைவாசியை வேறையாக எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். இப்போ அரைவாசி ஈக்குது, அரைவாசியை நான் வேறையாக எடுத்துட்டேன். நான் வந்து ஒரு 1/2 கிலோ ரைஸை ஒரு 50% ஒரு 10 நிமிஷம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அரைவாசி பதம் வரைக்கும் இதை நல்லா அவிய வச்சுக்கிறேன், அவிய வச்சு எடுத்துக்கிறேன். இன்னொரு 50% நாங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்தப்பறம் அடுப்பில் வேகும். இப்போ நான் அரைவாசி ரைஸை சேர்த்துட்டேன். நம்ம அரைவாசி கறி எடுத்து வச்சுருந்தானே அதை இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்து இதை நல்லா எல்லாத்தையுமே சேர்த்துக்கொள்ளுங்கள் மிச்சம். இப்போ பாருங்கள் நான் மிச்சங்கிறத சேர்த்துட்டேன். இப்போ அரைவாசிக்கிற ரைஸையும் சேர்த்துக்கொள்ளுவோம். நம்ம கறியையும் ரெண்டாக பிரிச்சுக்கிறோம், நாம் குக் பண்ண ரைஸையும் ரெண்டாக பிரித்து வச்சுக்கிறோம். இப்போ அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா அதை சேர்த்துக்கொள்ளுங்கள். கொத்தமல்லி புதினா கொஞ்சம் வாசத்துக்கு, இது நல்லா சூடாகி அவியும் போது அதோட அந்த வாசனை ரொம்பவே சூப்பராயிருக்கும். இப்போ நாம் இதை அடுப்பை கம்மி பண்ணி வச்சு ஒரு 10 மினிட்ஸோ 5 மினிட்ஸ் தேவையில்லை, ஒரு 10 மினிட்ஸ் அப்படி நல்லா நாம் இதை குக் பண்ணிக்கொள்ளுவோம். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு பிறகு நாம் இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள் நல்லா ஆவி வெளியே வருது. இப்போ நான் இதை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிட்டதுண்டு. இறால் மணமும் நல்லா ஆயிக்குது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மாதிரி தான் நான் எக் பிரியாணியும் செஞ்சுக்கிறேன், முட்டை பிரியாணி செஞ்சு அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். நான் அந்த லிங்க்கையும் கீழே கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இதை ஒரு பிளேட்க்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி இருக்குதுன்னு, நீங்களே பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான இறால் பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுது. நீங்களும் இதை கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். நான் உங்களை இன்னொரு ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்து மீட் பண்ணுறேன். நீங்கள் என்னோடய பேஜை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.